கரெக்ட் தானே? அதனால தான் நம்ம எல்லாம் சாரி கொடுத்தவங்க வாங்கணும் சொல்லி. கரெக்ட் தானே? ஓகே பாத்துடுங்க. குழந்தை போன் இல்ல சார். ஹ போன் ஆ எங்கட போன் இல்ல. இப்படியே வளர்ந்து இதுல இருந்து தலை இங்க மெல்ல ஊண்டு இப்படி தான வரணும். ரிட்டர்ன் ஆகணும் இல்லையா? இத ஊண்ட தொடங்கும் போது அது வரைக்கும் அசிக்காம எல்லாம் வச்சிருப்பாங்க. சொன்ன மாதிரி அம்மை அரைக்கிறது இல்ல, துணி தவிக்கிறது இல்ல, கரெக்ட் தானே, தண்ணி போடுறது இல்ல, இதுக்கெல்லாம் பாஸ் இருக்குங்க. எப்படி போகணும் இதெல்லாம் இருந்தா குழந்தைங்க கரெக்டா லெவலா இருக்கும், டைட்டா இருக்கும். இதுக்கு இந்த மாதிரி வர்ற அந்த 6 மாதத்துக்கு மேல வர்ற வலி வந்ததுன்னா கை உங்களுக்கு பக்குவமா இருந்தா கையை வச்சுக்கலாம். நடுவுரல் மெல்ல, ஏன்னா 6 மாச கர்ப்பிணின்னு சொன்னா இப்படியெல்லாம் தொப்புள் கிடைக்காது நமக்கு, எல்லாம் நிரந்தரம். அதுக்காக மெல்ல மெல்ல கொஞ்சம் ஆயில் ஏதாவது லைட்டா பண்ணி மெல்ல அசைச்சு 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 உள்ள கொண்டு போயிடணும். கொஞ்சம் வலிக்கும், வலிக்க கூட வலி தானே, வலது பக்கம் மொத்தம் இப்படி வலது பக்கம் தான் கீ க்ளோக்குக்கு நம்ம கொடுக்கறது மாதிரி அப்படியே லூஸ் ஆகும். மெல்ல ஒண்ணு கொஞ்சம் கூட அமுக்கிருங்க, அப்படியே சுழக்கிருங்க. விரல்னா அப்படியே டைட்டா இருக்கும். நீங்க முட்டை கொடுத்தீங்கன்னா டைட் ஆகுறத அப்படியே எடுத்துடலாம், அப்படியே எடுத்துடலாம். ஒரு 3 தடவை எப்படி பண்ணியாச்சுன்னா அங்கே அப்படியே கொஞ்சம் வலி மாறி அசந்துருவாங்க, நிச்சயமாக ஒரு தூக்கத்தன்மை வந்துடும். அதுக்காக பயத்தில் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப மைல்டாக பண்ணணும், மகிழ்ச்சி நேரமாக பண்ண மாதிரி பண்ணாமல் இருக்கிறது. ஏன்னா வேற அளவுக்கு பண்ணாங்க அவங்க, அவங்க வயரை குறைக்கிறதுக்காக பண்ணுறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்ப்பிணியை முதல்ல அவங்க படுத்தாச்சுக்கு சொன்னால் அவங்களே எலும்பு வைக்கணும், கையை பிடிச்சி அவங்க கையை இந்த மடியில், ஏன்னா இங்கே இருக்காது இங்கே தான் இருக்கும், அந்த மடியில் வச்சு அவங்கள எலும்பு வைக்கணும். இப்படி எழும்பிட்டாங்கன்னு வைங்க வலியே போயிடும், பிரசவிக்கிறது வரைக்கும் வலி வராது. ஓகே சரி வாங்க ஒரு ஆள் நிர்மலா வாங்க. ரெண்டு பேரும் மைனஸ் பண்ண